அன்பா, பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கார். இந்த கல்வியாண்டை எப்படி கொண்டு போவது? ஆசிரியர்களுடைய அத்தனை மொபைல் நம்பரையும் மாணவர்களுடைய பெற்றோருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் உடனுக்குடன் தொலைபேசி வாயிலாக தீர்த்து வைக்க வேண்டும். இது போன்ற பள்ளிக்கல்வித்துறை பற்றிய பள்ளிகளை எப்படி நடத்த வேண்டும் எப்படி சொல்லியிருக்காரு, வாங்க பார்க்கலாம். 24 ஜூன் கல்வி தொலைக்காட்சி அட்டவணை தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று பரவலின் காரணமாக பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைப்பதற்காக கல்வி தொலைக்காட்சி சேனலில் வகுப்பு வாரியாகவும் பாட வாரியாகவும் கற்றல் கற்பித்தல் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. கல்வி தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தினமும் காலை 5:30 முதல் இரவு 10:30 வரை பாடங்கள் வகுப்பு வாரியாக ஒளிபரப்பப்படும். அன்று ஒளிபரப்பான பாடங்களின் மறு ஒளிபரப்பு இரவு 10:30 முதல் காலை 5:30 வரை ஒளிபரப்பப்படும். கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் கல்வி நிகழ்ச்சிகளின் அட்டவணையை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும். இந்த அட்டவணை மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்கள் மூலம் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது கல்வி நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் ஒளிபரப்பு நேரம் பற்றிய கால அட்டவணையை வாட்ஸ்அப் மூலம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப் பயன்பாடு இல்லாத பெற்றோர்களுக்கு பாட புத்தகங்களை வாங்க வரும்போது கல்வி தொலைக்காட்சி அட்டவணையின் நகலை வழங்க வேண்டும். மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதை ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும். தொலைக்காட்சி மூலம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து வைக்க வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக பள்ளி ஆசிரியரின் தொலைபேசி எண்களை மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வழங்க வேண்டும். மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பாடங்களுக்கு உரிய பயிற்சி வினாக்களை பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். வாட்ஸ்அப் பயன்பாடு இல்லாத பெற்றோரை பள்ளிக்கு நேரடியாக அழைத்து பயிற்சி வினாக்களை கொடுத்து அனுப்ப வேண்டும். விடைத்தாள்களை மாணவர்களிடமிருந்து ஆசிரியர்கள் பெற்று திருத்தி மீண்டும் மாணவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். மாதத்திற்கு ஒரு பாடத்திற்கு ஒரு பயிற்சி என்ற அடிப்படையில் இதனை செய்ய வேண்டும். நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் வரையிலும் இந்த நடவடிக்கை தொடர வேண்டும். ஸ்மார்ட் போன் வசதி இல்லாத மாணவர்களை கணக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு உரிய கல்வி வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இந்த பாடங்களை தவறவிட்ட மாணவர்கள் அல்லது மீண்டும் பார்க்க விரும்பும் மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சியின் இணையதளத்தின் மூலமாகவும் கல்வி தொலைக்காட்சி யூடியூப் சேனல் மூலமாகவும் கற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சியில் அரசு கேபிள் டிவி சேனல் எண் 200 நாள் முழுவதும் வகுப்பு வாரியாக பாடங்கள் சார்ந்த வீடியோக்கள் ஒளிபரப்பப்படும். இது தவிர புது யுகம், ராஜ் டிவி, வசந்த் டிவி, கேப்டன் நியூஸ், சத்தியம் டிவி, லோட்டஸ், மதிமுகம், மக்கள் தொலைக்காட்சி, எஸ்சிவி கல்வி ஆகிய சேனல்களில் குறிப்பிட்ட நேரங்களில் மறு ஒளிபரப்பு செய்யப்படும். ஒளிபரப்பாகும் நேரம் மற்றும் பாடங்கள் சார்ந்த அட்டவணை பள்ளிகள் சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும். எனவே பள்ளிக்கல்வித்துறையில் மிக விரைவில் பணி நியமனங்கள் நடைபெறும். டிஆர்பி டெட் தேர்வுகள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் செய்து கொண்டிருங்கள். மிக விரைவில் தேர்வு நடத்தி உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நண்பா. இது போன்ற தகவலை பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.